என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது பகாசூரன் திரைப்படத்தின் விமர்சனம். பகாசூரன் படத்தில் இயக்குனர் செல்வராகவன், நட்டி என்கிற நட்ராஜ், தாரிக் ஷா, தேவதர்ஷினி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஃபருக் பாஷா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கிறார், கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் மோகன் ஜி, தெருக்கூத்து கலைஞர் இயக்குனர் செல்வராகவன். ஆரம்ப காட்சியிலேயே அவர் ஒரு வித்தியாசமான வேடத்தில் அறிமுகமாகிறார். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பழைய பாட்டு இருக்குல்ல, ஒரு பக்தி பாட்டு. அந்த பாட்டை சிவன் கோயிலில் சிவனடியார்கள் முன் ஆடிக்கொண்டே பாடுகிறார், சிவனடியாராகவே மாறிவிடுகிறார். அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா, முதியவர் ஒரு இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார். இவர் உள்ள வந்து அந்த பாலியல் பலாத்காரம் செய்த பெண்ணை தப்பிக்க வைத்துவிட்டு இந்த பாலியல் பலாத்காரம் செய்த முதியவரை கொலை பண்ணுறார். இப்படித்தான் காட்சி தொடங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் சில காட்சிகள் வருகின்றன. இயக்குனர் செல்வராகவனுடைய தந்தை கே ராஜன். இயக்குனர் செல்வராகவன் தெருக்கூத்து கலைஞர். அவங்க அப்பா வீட்டில் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. பொண்ணு படிக்கணும்ன்ட்டு ஆசைப்படுறா. சரி, நம்ம தான் தெருக்கூத்து கலைஞராக இருக்கிறோம், பொண்ணையாவது படிக்க வைப்போம்னு சொல்லி பொண்ணை படிக்க வைக்கிறார். பொண்ணு பட்டதாரி ஆயிடுது. ஆனால் மேற்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அப்பவும் காலேஜில் சேர்க்குறாரு. ஆனால் இங்கே தான் தப்பு நடக்குது. எப்படின்னா, நம்ம அப்பா தெருக்கூத்து கலைஞர், கஷ்டப்பட்டு நம்மளை வந்து படிக்க வச்சிருக்காரு. இன்னும் அந்த பொண்ணுக்கு நினைப்பறணுமா இல்லையா? ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணுறா, பாய் ஃப்ரெண்டை இப்போ வீட்டுக்கே கூப்பிட்டு வர்றா. அப்போ என்னம்மா படிக்க அனுப்புனா பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கேன்னா, இல்லை தாத்தா அவர் என்ன ரொம்ப விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறார். காலேஜுக்கு படிக்க போகிறாளா, காதல் பண்ண போகிறாளா, அங்கேயே அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கல்லூரியில் ஒரு இடத்துல அவருடைய காதலனோட லிப்லாக் கிஸ் கொடுக்குறா, உதட்டோடு உதடு பண்ணி. இதை ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துடுறான். அந்த ஃபோட்டோ எடுத்து நேராக அந்த ஃபோட்டோ அந்த கல்லூரி வார்டன் கையில் கிடைக்குது. வார்டன் வந்து பயங்கரமான பிம்ப், இந்த மாதிரி மாற்ற இப்போ பொண்ணுகளெல்லாம் தன்னுடைய வலையில் சிக்க வச்சு விபச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறது. அவள் வந்து அப்புறம் ராதாரவிட்ட அந்த பொண்ணு பறி கொடுக்குது. ராதாரவியும் கொல்லப்படுகிறார் செல்வராகவனால். இடையில மூணு கொலை நடக்குது. அந்த பக்கம் நட்டி என்கிற நடராஜ் வந்து ஒரு பழைய ரிட்டையரான மேஜர். அவர் சில கொலை வழக்குகளில் போலீஸாருக்கு உதவுவார், அது இன்ஸ்பெக்டர் தேவதர்ஷினிக்கு உதவுவார். அப்போது ஒரு வகையான ஆப்புகள், செக்ஸ் ஆப்புகள் வந்து இந்த செல்ஃபோனில் இருக்குது. அந்த செல்ஃபோன் ஆப் மூலமாக பெண்களை வலையில் சிக்க வச்சு அவங்கள உபச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறது தான் அந்த செல்ஃபோன் ஆப்பு. அதில் நிறைய பேர் பிளாக்மெயில் செய்யப்படுறாங்க, சிலவங்க வறுமையால் உபச்சாரத்துக்கு ஈடுபடுறாங்க. அந்த கூல் சுரேஷ் வந்து பிம்பாக இருக்கார். கூல் சுரேஷ் நல்லா பிம்பு வேஷத்துக்கு பொருத்தமானவராக இருக்கிறாரு. கொஞ்சம் ஒன்று கொக்கி பேசி ஒரிஜினல் பிம்பாகவே மாறிவிட்டார் கூல் சுரேஷ். இதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரி கேரக்டர் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறாரு நட்டி. தேவதர்ஷினி அந்த உபச்சாரியை தொழில் பண்ணுகிற அவலை பெண்களை எல்லாம் எடுத்து ஹோமில் போடுறாரு. ஆனால் உயர் போலீஸ் அதிகாரி வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. அதாவது உபச்சார தொழில் பெரிய அளவில் செல்ஃபோனில் நடக்குது, அதுக்கு உயர் போலீஸ் அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள், போலீஸிலும் கருப்பாடுகள் இருக்கிறார்கள். அதாவது எந்த ஒரு தப்புக்கும் அரசாங்கத்திலும் சரி போலீஸ் இலாக்காவிலும் சரி ஆதரவாளர் இருக்கிறார்கள், பணம் பாதாள வரைக்கும் பாயுது. இந்த படத்தில் இன்டர்வல்க்கு வரும்போது எல்லா சஸ்பென்ஸும் கிளியர் ஆயிடுது. பின்னாடி பூரா ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தான் வருது. அதை வந்து திரைக்கதையை கொஞ்சம் விறுவிறுப்பாக அமைத்திருந்தால் படம் இன்னமும் ஆகா போகோ என்று போயிருக்கும். திரைக்கதை அப்படியே முன்ன போது பின்ன வருது. எடிட்டிங் சரியில்லை, திரைக்கதையில் வந்து அந்த கதையினுடைய நிகழ்வுகள் சரியாக இல்லை. எல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் போட்டுட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் முன்னோட்டியே தெரிஞ்சிருது. சஸ்பென்ஸு தெரிஞ்சதின் காரணமாக படம் தள்ளாடுகிறது. இந்த படத்தில் சாம் சிஎஸ் இசை நன்றாக போட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த பழைய காலத்து பாட்டு மெட்டு, அப்புறம் தெருக்கூத்து பாட்டு, அப்புறம் ஒரு இன்னொரு சோக பாட்டு எல்லாம் நல்லா போட்டிருக்காரு சாம் சிஎஸ். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஃபருக் பாஷா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒளிப்பதிவும் கொஞ்சம் நிறைய தவறுகள் இருக்குது. ஏன்னா
லைட்டு லீக் ஆகுது, அப்புறம் இப்போ ஷேக் ஆகிருக்கு கேமரா, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை கேமராமேன், அப்படியே ஓட விட்டுட்டாரு. அதனால தெரியுது, அதாவது சின்ன சின்ன தவறுகள் கூட பூதாகரமாக தெரிகிறது. ஒளிப்பதிவில் உள்ள குறைகளை நாம் சுட்டி காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அடுத்த படத்தில் இந்த ஒளிப்பதிவாளர் இந்த தவறுகளை திருத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நட்டி நடராஜ் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதாவது காவல்துறை அதிகாரி செய்ய வேண்டிய பணியை அவர் செய்திருக்கிறார். ஆனாலும் கோவப்படுற நேரத்தில் கோவப்படுறாரு. சில காட்சிகள் வந்து ஒரு மேஜர் செய்யக்கூடிய காட்சிகளாக தெரியவில்லை. என்னென்னா, தன்னுடைய அண்ணன் மகள் வேற வழி இல்லாமல் வேற ஒருத்தனோட உடல் உறவு செய்கிற காட்சியை வீடியோவில் இந்த பாருங்க அப்படின்னு காட்டுவாரா? எந்த தம்பியாவது அண்ணனிடமும் அண்ணியிடமும் அவங்க மக தப்பு பண்ணிட்டாங்கிற வீடியோவை காட்டுவாரா? அதெல்லாம் வந்து ஒரு டிராமாத்தனமாக இருக்குது, அமைச்சூர்த்தனமாக இருக்குங்கிறதான் என்னுடைய கணிப்பு. ஒரு டிவி சீரியலில் கூட இந்த மாதிரி அபத்தமான காட்சிகள் வராது, இப்படி நிறைய இருக்குது. போலீஸ்காரங்க கொலைகள் தொடர்ந்து நடக்கிறது, அதுவும் தெருக்கூத்து கலைஞர் அவர் வந்து விஜய் ரேஞ்சுக்கு ஃபைட் பண்ணுறாரு, எல்லாரையும் போட்டு அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அது கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, செயற்கைத்தனமாக இருக்கிறது. நம்முடைய நம்பத்தகுந்த மாதிரி செல்வராகவன் சண்டை போடவில்லை. அதே சமயத்தில் நடராஜ் நல்லா சண்டை போட்டிருக்காரு, சுறுசுறுப்பாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் தேவதர்ஷினி அருமையான இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கிறார். நான்கு கட்டங்களே வந்தாலும் தேவதர்ஷினி நம்முடைய மனதிலே நீக்க வர நினைந்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் தெருக்கூத்து கலைஞர்கள் அந்த தெருக்கூத்து காட்சிகளை அதிகமாக வைத்திருக்கலாம் என்று தான் தோன்றுகிறது. உடனே அது ஒரு ரெண்டே காட்சிகளில் வந்துட்டு அப்படியே போயிடுது. அந்த தெருக்கூத்து விஷயங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருக்கலாமோ என்று தான் எனக்கு படுகிறது, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி பகாசுரன் என்பதை, அந்த பகாசுரன் வந்து முதல்ல ஏகப்பட்ட பேரை சாப்பிட்டுட்டு இருந்தான், அப்புறம் மனிதர்களையே சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அந்த பகாசுரன்ங்கிறது என்னென்னா செல்ஃபோனு அப்படின்னு சொல்கிறாரு சமுத்திரக்கனி. சின்ன பசங்களாம் இப்போ செல்ஃபோனை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. செல்ஃபோனில் வருகிற அந்த ஆன்லைன் சூதாட்டத்தை கூட தடை போட மறுத்து வருகிறது. இன்னும் சட்டம் ஏற்றலை, இன்னும் விளம்பரம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் ஏமாந்து தான் இருக்காங்க. ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். ஆனால் ஒன்று, பிளாக்மெயில் என்று வருகிற பொழுது அந்த சிம் கார்டை தூக்கி போட்டுட்டு வேறு சிம் கார்டு போட்டால் அவங்களுக்கு நம்பர் தெரியாது, பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்போ உள்ள பெண்களுக்கு நன்றாகவே தெரியும். காலேஜ் படிக்கிற பொண்ணுகளும் மூணு சிம் கார்டு நாலு சிம் கார்டு வச்சுருக்காங்க. எந்த நேரத்தில் எந்த சிம் கார்டை பயன்படுத்தணும்னு தெரியும். வீட்டில் இருக்கும்போது ஒரு சிம் கார்டு, காலேஜில் இருக்கும்போது ஒரு சிம் கார்டு, அப்புறம் டூர் போகும்போது சிம் கார்டு என்று மாற்றிக்கொள்கிறார்கள். இப்போதைக்கு காதல் தோல்வியால் ஏற்படுகிற கொலைகள் அதிகம், தற்கொலைகள் அதிகம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆப்பில் விபச்சாரம் போக்குவரத்துலாம் இல்லாதவர்கள் தான், அதாவது வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க தான் விபச்சாரத்தை தொழிலாக மேற்கொள்கிறாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் விபச்சாரத்தை தடை செய்ய சட்டம் இடம் கொடுக்கவில்லை. இன்னொருவன் மனைவியும் இன்னொருத்தியுடைய கணவனும் உடன்பட்டால் உடல் உறவு கொள்ளலாம், அவங்கள போலீஸ் கைது செய்ய முடியாது. பெண்ணு மேலே கேஸ் போடணும்னா என்கிட்ட காசு கேட்டா உடல் உறவுக்கு அப்படின்னு சொன்னால் தான் அவங்கள கேஸ் போட முடியும். நேரடியாக விபச்சார தடை சட்டம் நம்ம நாட்டில் இப்போதைக்கு அமலில் இல்லை. எனவே சின்னு சொல்ல போனால் விபச்சாரத்தை வந்து நேஷனலைஸ் பண்ணுங்க, சட்டபூர்வமாக்குங்கள் என்று கூட சில பணாதைகள் வந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அது நம்ம ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஆனாலும் பகாசுரன் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த தெருக்கூத்தில் சில விஷயங்களை காமிச்சிடலாம். அது தவறிவிட்டார் மோகன்ஜி என்று தான் சொல்ல வேண்டும். மோகன்ஜியை பொறுத்தவரை முதல் படம் திரௌபதி ஜாதி பிரச்சனையை சொன்னார், ரெண்டாவது படம் ருத்ரதாண்டவம் வந்து சாமி பிரச்சனையை சொன்னார், இந்த படத்தில் செக்ஸ் பிரச்சனையை சொல்லியிருக்கார். சொல்ல வந்தவர் நல்ல கருத்தை சொல்ல முயன்றிருக்கிறார். ஆனால் சொல்ல வந்த கருத்தை சொல்லுவதற்கு தெரியாமல் திணறி இருக்கிறது படத்தில் தெரிகிறது. நல்ல கருத்தை நல்ல திரைக்கதை மூலமாக சொல்லுவதற்கு பதிலாக கொஞ்சம் போரடிக்கி வைத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். எனினும் பகாசுரன் இன்றைய தலைமுறையினரின் ஆபத்தான வழிகளை அடையாளம் காட்டுகிறது. தியேட்டர்ல போய் பாருங்க. பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா சின்ன பொண்ணுங்களை வீட்டு கூட்டு வச்சு ஜல்சா பண்ணுவீங்களா? தரமான நடுநிலையான விமர்சனங்களுக்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.